ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க, என் மேல கோவமா கூட இருப்பீங்க. நான் என்ன பண்ணேன் நீங்களே சொல்லுங்க. திடீர் திடீர்னு நம்மளுக்கு தொண்டையில பங்கமாயிருது, பேசுனா காத்து மட்டும்தான் வருது. பெரும் ஜோரம் கோல்டு வந்தா அந்த பக்கி பாட்டு வந்துட்டு போக மாட்டேது, கூடவே என் தொண்டையை ஃபால்ட் பண்ணிட்டு போயிடுது. இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஓகே ஆகியிருக்கு. நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா சரி ஓகே இருக்கு மாதிரியே பேசுவோம்னு வந்துட்டேன். இப்ப நம்ம இந்த எபிசோட் குழப்பலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சாரா கிட்ட ஹீரோ ஹீரோயின் அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அவளை வேலை விட்டுலாம் தூக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு சாரா, நான் இந்த வீட்டுல இருக்கணும் இல்லனா அவ இந்த வீட்டுல இருக்கணும், உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமாங்கிற முடிவை இப்பயே நீங்க எடுத்தாகணும்ங்கற ஹீரோ, உண்மையதா சொல்லிட்டு இருக்கீங்களா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கிற. என்ன சார் தேவையில்லாம பேசுறது, அவள மாதிரி ஒரு கேவலமானவளை குழந்தை பக்கத்துல எப்படி விடுவீங்க? நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் கூட எல்லாம் கண்டிப்பா என்னால வேலையே பார்க்க முடியாது. அது ஒரு திருட்டு பைய கூட்டத்தை சேர்ந்தவாவ, அவளை போய் எப்படி சார் இங்க வச்சிருப்பீங்கன்னதுக்கு ஹீரோ, என்னது அவங்க ஃபேமிலி ஃப்ராடா? எவ்வளவு தைரியம் தான், நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க. நான் தான் தெளிவா உன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், இந்த விஷயத்தை இதுக்கு மேல கிளறாதீங்க, அப்படியே மறைச்சிட்டு வேலைய பாருங்கன்னு நான் சொல்லியும் அதை கேட்க முடியாம நீ இப்படி கத்திட்டு இருக்கனா இதுக்கு என்ன அர்த்தம்னு கத்துறான். இவ சரி ஓகே சார் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே நானும் வரேன். இப்ப உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், ஒண்ணு இந்த இடத்துல நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும், ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும், நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு இந்த அம்மா அப்படியே கெத்தா சொல்றாங்க. ஏன்னா இந்த அம்மா இல்லாம அந்த வீட்டுல ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாதுங்கிற தைரியத்துல ஹீரோ, உண்மையதான் சொல்றீங்களா, நான் இப்ப இந்த முடிவு எடுத்துதான் ஆகணுமன்னதுக்கு, ஆமா சார் சூஸ் பண்ண எனக்கு போய் எப்படி பண்ணுவீங்க, இத்தனை வருஷம் மாடா உழைச்சதுக்கு நல்ல பிரதிபலனை காமிச்சு விட்டீங்க, என்ன இங்க இரு இருன்னு இருக்க வச்சுட்டு இப்ப செருப்ப சாணியில முக்கி வெளியில துரத்து விடுறீங்களான்னு கேட்டு ஹீரோ, நான் இருக்க வச்சனா? நான் எங்க உங்களை இருக்க சொன்னேன், நீங்க தான் நான் இந்த வீட்லயே வேலை பாக்குறேன் வேலை பாக்குறேன்னு, நான் வீட்டுக்கு போக சொன்னாலும் போகாம இங்கே இருந்தீங்க, எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேக்குறான். அவ சார் உண்மையாவே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியலையா, இல்லனா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு சார், அது உங்க கண்ணுக்கு ஒரு வாட்டி கூட தெரியலன்னு கேட்டது ஹீரோ. இங்க பாருங்க நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு விளங்கலன்னதும் காண்டாய் கத்திட்டு இருக்கா. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு நான் இங்க இருந்தது எதுக்காக? உங்களை எனக்கு பிடிக்கும், உங்களை ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில மட்டும்தான், உங்களோட அண்டர்வேர் வரைக்கும் நான் தான் சார் துவைக்கப்படுவேன். அப்ப கூட நான் என்னக்கா இருந்தாலும் ஒரு வைஃப்ங்கிற கடமையில இதெல்லாம் பண்ணிதானே ஆகணுங்கிற சந்தோஷத்துலதான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்ப என்னன்னா நான் உங்க மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸே தெரியலன்னு சொல்றீங்க, நீங்க தர அந்த சில்லறத்தனமான சம்பளத்துக்காகவும் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேன், எனக்குமே என்ன ஒரு ஆளா பார்த்ததே இல்லையானு கேட்டதும் ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு, நீ எவ்வளவு ஒரு கேவலமான ஐடியால இங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்க ஒரு ரீசனோட, ஆனா நீ நான் உன்னை இங்க வேலை பார்க்க வச்சேன்னு அபாரணமா ஏன் மேல பழியை தூக்கி போடுற, இதனால் வரைக்கும் என்னைக்குமே நான் அந்த ஆங்கிள் உன்னை பார்த்ததும் இல்ல, நீ இந்த மாதிரி ஒரு மட்டமான ஐடியால சுத்திட்டு வந்துட்டு இருக்கன்றதும் எனக்கு தெரியாது. மிஸ் பார்க்குக்காக இல்லனாலும் நீ இப்ப சொன்ன விஷயங்களுக்காக நான் உன்ன வேலை விட்டு தூக்கி தான் ஆகணும், உன்னோட சேலரி எல்லாமே உனக்கு வந்து சேர்ந்துரும், இங்க இருந்து வெளியில போனிடறான். சித்தி கிணச்சிருக்கி எதை பேச போனா என்னத்த பேசி தொலைகிறான், இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ன பண்றதோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிளியரா என்ன நடக்குதுங்கிறது புரியல. ஹீரோ வேலைய விட்டு தூக்குறேன்னு சொன்னதை மட்டும்தான் கேட்டாங்க, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு உள்ள போலான்னு பாப்பாங்க. இவங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்க போகுதுல, அது வரைக்கும் தான் இந்த வீட்லயே வச்சிருக்கான், இப்ப அவளுக்காக பேச போய் நம்மள தடுத்து விட்டா பொண்ணு கல்யாணம் நின்னுடும், கொஞ்சம் சத்த சாத்திக்கிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு நல்லதுன்னு அமைதியாயிடுறாங்க. சாரா சித்திக்கிட்டு அழுதுட்டே வந்துட்டு, அந்த மிஸ் பார்க்குக்காக சார் என்னையே வேலை விட்டு தூக்கிட்டாரு, சும்மாவே விடக்கூடாது மேடம்னு அழுதுட்டு இருப்பா இவங்க, அதுவும் நல்லதுதாமா, இப்பதைக்குன்னு வேலை விட்டு போறதா பெஸ்ட்ன்னு காண்டாயிட்டா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, எனக்கு பதிலா அவர்கிட்ட போய் நீங்க பேச மாட்டீங்களான்னு கேக்குறா, என்னத்த உனக்காக போய் பேசுறது, நீ கேனச்சி மாதிரி போயிட்டு எல்லா ஃபீலிங்ஸையும் இப்பயே அவங்கிட்ட சொல்லிட்ட, அவன் மேல உனக்கான ஆசையை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லி தொலைஞ்சிருக்கணும், இப்ப போய் சொல்லவே அவ்வளவுதான், இதுக்கு மேல உனக்கு அவன் கிடைக்கிறதுங்கிறதே டவுட், நானே இந்த வீட்டுல ஒரு மூலையில ஒட்டிட்டு கிடக்கேன், அவன் நான் இப்ப போனா என்னையும் சேர்த்து உன் கூடவே அமைச்சு வச்சிருவான், இந்த விஷயத்துல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. இவன் அப்ப நான் உண்மையாவே வேலை விட்டு போய்தான் ஆகணுமா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க வரமாட்டீங்களான்னு கேக்குறா. அவங்க ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இந்த படுபாவை கிட்ட இருந்து நாங்க ஷேர்ஸ் புடுங்கணும், எனக்கே இந்த இடத்துல இருக்க பிடிக்கவே இல்ல, என் பொண்ணு கல்யாணம் ஆனதும் அவ கூடவே நான் போயிடுவேன், கொஞ்சம் அது வரைக்கும் மட்டும் அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அவ இப்பதான் எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு, எல்லாருமே அவங்க அவங்களோட தேவைக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப உங்களுக்கு நான் தேவை இல்லைன்னதோ நீ கிளம்பி போங்கறீங்க, நீங்களும் என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லி கத்தி விட்டு அங்கிருந்து வெளில போயிட்டான். சாரா அந்த வீட்டு விட்டு வெளில போறப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க, அப்ப சாராக்கு குழந்தை எல்லாம் பிறக்கல, ஹீரோட
கம்பெனியில தான் ஒரு எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருப்பா. அவ லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி வருவா. ஹீரோவும் அவளும் கதவை ஒரே டைம்ல பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ல சாராக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு மனசுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு இருந்திருக்கா. இப்ப இவங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் மாதிரி நடக்கிறாங்க. அந்த இடத்துலதான் ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபோ சாராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறா சாரா, இன்னைக்கு அந்த சேர்மன் வருவாரா, அவரை பார்க்க முடியுமான்னு. அவங்க, எனக்கு என்னடி தெரியும், எனக்கு தெரியாது, வா போலான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. சாரா அவருக்காக ரெடியாகி வெளியில வரப்பதான் ஹீரோட எக்ஸ் ஒய்ஃபோ ஹீரோவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு அந்த உண்மையை சாரா கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிட்டோம். ஹீரோ அவளுக்கு பூங்கொத்து கொண்டு வந்து குடுக்கறத வேற சாரா பாத்துட்டா. ஆனா அவளால ஹீரோவும் மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சல்லி பைய கிட்ட சிக்கி அவன் மூலமா தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த குழந்தைய கூட்டு வந்தவ அட்லீஸ்ட் அந்த குழந்தையாச்சும் ஒரு நல்ல இடத்துல வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் இவங்க வீட்டு வாசல்ல அந்த குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா. அதை கொண்டு போயிட்டு அனாதாஷ்மத்துல விடுறதுக்கு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு மனசு வரல. அதுக்கப்புறம் லீகலா அந்த குழந்தைய தத்து எடுத்து இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைய பிரிஞ்சு இவ்வளாலையும் இருக்க முடியல, எப்படியோ பேசி ஏசி ஹீரோட ஒய்ஃபை சமாதானப்படுத்தி அந்த வீட்லயே வேலை வாங்கிட்டாங்க. ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்ல அவங்க இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்டா அந்த குழந்தைய இவளே பாத்துக்கிற மாதிரி இருக்கு. தூரமா நின்னு குழந்தை விளையாடுறது ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோ மேல இருக்க லவ் விட அந்த குழந்தை கூட எப்படின்னா நெருங்கணும், அதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கா. என் குழந்தைய நான் விட்டு கொடுத்துடவே கூடாது, அம்மா சீக்கிரமா வந்துருவேன்டா சொல்லும், கொஞ்சம் பத்திரமா இருந்து தூரமா இருந்தே சொல்லிட்டு போயிடுறா. கூப்பிட்டு கொஞ்சம் கூட முடியல அவளால. இந்த மீமி புள்ளியும் ஜூனவும் ஒன்னா தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது ட்ரெயினியா இருக்காங்க. அவன் நம்மள பாக்குறானா பாக்குறானான்னு அவனையே பாத்துட்டு கிடக்கா. அவனை பாத்துட்டே ஒழுங்கா வேலை பார்க்காம கையை வெட்டிக்கிறா. அப்ப கூட ஜூனா வந்து என்னாச்சு இப்படி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கையை பிடிக்கிறான். இவ, நீ என் கையை பிடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி உதறி விட்டுறா. அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், போயிட்டு பேண்டேட் கொண்டு வந்து குடுக்கறான். இதை கூட நம்மள கரெக்ட் பண்றதுக்காக தான் பண்றான்னு எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறா. அவன் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான், பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. அவன் கண்டிப்பா ஸ்டாக்கரா தான் இருப்பான்னு வந்துட்டு இருக்கா. இவன் திரும்பி பாக்குறான், உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அவனுக்கு இவ பண்றது எல்லாமே கியூட்டா தான் படுது. அவன் அவனோட வீட்டுக்குள்ளயே போயிட்டான். இவன் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அவன் அவனோட வீட்டுக்கே போயிட்டான். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு மானம் போயிடுமேன்னு சொல்லிட்டு இருப்பா. மேல இருந்துட்டு, மீமி என்ன என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்க போல, அச்சுச்சோ உண்மையாவே நீங்க ஸ்டாக்கரான்னு அவன் கேட்டுட்டு போறான். இவன் ஒரே அசிங்கமா போச்சுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பாக்க வர, ஹீரோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, முன்னாடியே வந்து உன்ட்ட கேட்டிருக்கணும், நீ ஓகே தானேன்னு கேக்குறான். இவ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவங்க என்னாலதான் வேலை விட்டு போனாங்களா அப்படின்னு கேக்குறா. உன்னால கிடையாது, அதை விட பெரிய கேஸ்ல மாட்டி இருக்காங்க, அதனாலதான் அவங்க வேலை விட்டு போறாங்க. நான் எடுத்த ஒரு சின்ன தப்பான முடிவு, இந்த உண்மையை அவங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லாம விடலாம், அப்புறமா பாத்துக்கலாம்னு யோசிச்சேன். ஆனா நான் எடுத்த இந்த முடிவுனால நீங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவான். இவ பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, இதுவா இருந்தாலும் சேர்ந்தே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சாரா உட்காந்து மொடா குடியா குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கிள் இந்த ஓவரா சரக்கு அடிச்சுட்டு வண்டியில ஓட்ட முடியாது இல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்ட் டைமா கார் ஓட்டி கொண்டு அவங்களை வீட்டுல விடுற ஒரு வேலையதான் பாத்துட்டு இருக்காரு. சாரா தான் இப்ப இவரை புக் பண்ணிருக்கா. அங்கிள் அவங்களை கூட்டு போகும்போது கார்ல புலம்பிட்டே இருக்கான்னு ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை அமையவே மாட்டுது. குறுக்கால சில நாயங்க வருது, அந்த நாயங்களை தான் சொல்லணும்னு சொல்லுவா. அங்கிள் ஏங்க, நம்ம பண்ற தப்புக்கு நாயங்க என்ன பாவம் பண்ணுச்சு, அனாவசியமா அதுங்க மேல பழிப்படாதுங்க பாவம்னு சொல்லுவான். இவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க கார்ல. ஒரு பீச்சுக்கு போய் என்ன விட்டுட்டு நீங்க அங்கிருந்து போயிடுங்க, நான் உங்களுக்கு டபுள் சார்ஜஸ் கொடுக்குறேன்னு அங்கிளும் சரி ஓகே அங்க இறக்கி விட்டு இவர் கிளம்புறாரு. ஆனா அங்கிளுக்கு அவ்வளவு மனசே வரமாட்டுது, ஏன்னா இவர் ரொம்ப குடிச்சிருக்கா. அப்படியே எப்படி விட்டு போறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அங்கிளுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க, எங்கடா இருக்கன்னு விசாரிச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு பீச்சுக்கு வந்து டிராப் பண்ண சொல்லிச்சு, டிராப் பண்ணி விட்டுட்டமா, ஆனா எனக்கு பஸ் கிடைக்கல, விடிய கால பஸ் கிடைக்கிற வரைக்கும் சும்மா இன்டர்நெட் கேஃபேல போய் உட்காந்து கேம் எதுனா விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா, என்ன கேன கிரிக்கிட இந்த ராத்திரி வெள்ள போய் பீச்சுக்கு போவா, சாக இங்க போறாளா என்ன, சாகுறவங்க தான் ராத்திரில போவாங்க, லூசு, அவளால இப்ப நீ வர முடியல, பாத்து வந்து சரின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாங்க. ஆனா இவருக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது, அவ வேற ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருந்தா. இவர் கிளம்புறப்ப, நான் எவ்வளவு தூரம் போவேன்னு தெரியாது, அவ்வளவு தூரம் எல்லாம் நீங்க வர முடியாது, உங்க வாழ்க்கையை பாத்துட்டு போங்கன்னு சொல்லிருப்பா. இந்த டைலாக் எல்லாம் அவ ஏன் சொல்லணும், ஒருவேளை உண்மையாவே அம்மா சொன்ன மாதிரி எதனா இருக்குமோ துடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடி வந்து பாக்குறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி கடல்ல விழுந்து சாகிறதுக்காக போயிட்டு இருக்கா. இவர் பதறி ஓடி வந்து பிடிக்கிறாரு. இந்த பாருமா, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, மரணங்கிறது ஜஸ்ட் இப்ப போயிட்டு திரும்பி வந்துடலாங்கிற கணக்கு கிடையாது. உன் குடும்பத்துல இருக்க மத்தவங்களை பத்தி யோசிச்சு பாரு, என்ன மன கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும், ரிட்டர்ன் வானு கூப்பிடுறாரு. என்ன விடுங்க விடுங்கன்னு அவரே உதறி விட்டு போக பாக்குறா. இவருக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. இந்த பாரு பிள்ளை, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு 10 தடவை யோசிச்சு பாரு, இந்த முடிவு பாசிபிள் ஆகுமா ஆகாதானு, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் இது தீத்துறோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை இங்கே விட்டுட்டு நான் போறேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்னு. அதுதான் அவளோட சென்ஸுக்கே வரா. இல்ல எனக்கு சாக விருப்பம் இல்ல, என்ன காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு பாவமா இருக்கு. ஒரு நிமிஷம் சாராவை பார்த்தா செம்மையா ஒரு கட்டி பிடிச்சா அழுதுட்டு இருக்கா. அந்த மாமாவும் நல்லவரா இருக்கவே அவளை சமாதானப்படுத்துறாரு. எல்லாமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உனக்கு ஏத்த மாதிரி அமையுமா, அதுக்காக இந்த முடிவு எல்லாம் எடுக்காது, பிளீஸ் வாமா போலான்னு கேட்டா அவர் மேலே மயங்கிட்டா. அவருக்கு இன்னும் அள்ளு விட்டுருச்சு, அடி பாவி காப்பாத்தலான்னு பார்த்தா
அப்படி மயங்கி தொலைஞ்சிட்டேன்னு மாமா தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்கன்னு கிளம்புறாரு. அவளோட அம்மா அங்க வந்துட்டாங்க, கால் பண்ணி சொல்லிருக்காங்க போல. அவங்க அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு, எதுக்கடி உன் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன்னு இவன் என்ன அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, உங்க ஃப்ரெண்டு எதுவுமே கேட்கலன்னு சித்தியும் கோத்து விட்டா. சித்திக்கு சாரோட அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க எடுக்கவே மாட்டாங்க. அவ வேற வளவலன்னு பேசிட்டு இருப்பான்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. சாரோட அம்மா பொறுமெழுந்து, இந்தாடி ஏய், உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், நான் வீட்டுக்கு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி கால் பண்ணுவேன், அதை மட்டும் நீ எடுக்கல, சந்தி சிரிச்சிரும் பாத்துக்கோன்னு சொல்லி மறுட்டி விடுறாங்க. சித்திக்கே பயம் வந்துருச்சு, இவங்களே கால் பண்றாங்க. டைம் என்னடி, இந்த டைமுக்கு கால் பண்ண யார் தாண்டி போன் எடுப்பா, நீ பிசாசு மாதிரி ராத்திரி வேலையில முழிச்சிட்டு கிடக்க உன்ன மாதிரியே நானும் இருக்க முடியுமான்னு கேட்டதும் அவங்க பிடிச்சு காத்து கத்து கத்துறாங்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் பொண்ண வீட்டை விட்டு வெளில துரத்தி அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு வார்த்தை கேட்டியாடி, நீ உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு கத்துவாங்க. இவங்க, ஏடி நானும் அமிச்சேன், அது அவன் அமிச்சான், என்னையே இந்த வீட்டை விட்டு எப்படா துரத்தலான்னு காத்துட்டு இருக்கான், அவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேச முடியும், உன் பொண்ணாச்சும் வாய வச்சு சும்மா இருந்தாலா, அவளுக்கு இருக்க ஃபீலிங்ஸ் மொத்தத்தையும் அவங்க கிட்ட சொல்லி தீத்துட்டா, அதுக்கப்புறமே எப்படி இந்த வீட்டுல அவன் வச்சிருப்பான், அதனாலதான் அமிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாக்கே காண்டாவது, ஐயோ இவன் என்ன பைத்தியமா இருப்பா போல, என்ன ரீசன்னால கன்ஃபர்ஸ் பண்ணானே என்ன தெரியுமான்னு கேக்குறாங்க. சித்தி, எனக்கு என்ன எளவுமா தெரியும், அது எவ்வளவு ஒரு ரொமான்டிக் வேல அழகா சொல்ல வேண்டிய விஷயம், அவளை வேலை விட்டு தூக்குற ஐடியாலே இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு இதை சொல்லிடவே அவ்வளவுதான், இதுக்கு மேல அவளை ஏன் கண்ணே திருக்க பார்த்தா எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு சொல்லி வேலை விட்டு தூக்கிட்டான். உன் பொண்ணு பண்ண முட்டாள்தனத்துக்கு அவ அனுபவிக்கிறா, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்னால எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சித்தி திமுறா சொன்னதோ அடிக்கேன சிரிக்கி, என் பொண்ணு உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா, ஆனா அவளையே இப்படி துரத்து விட்டு என் பொண்ணு சாவ நெருங்கிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கா, அவளை போய் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, அவனே உன்னை விட 100 மடங்கு பெற்று, உன்ன மாதிரி ஒரு தழுதலுக்கு போய் என் பொண்ணு தொண்ணினால அவளைதான் சொல்லணும், எழுதி வச்சுக்கோடி, கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னதுக்கு ராத்திரில எழுத முடியாது, காலைல எழுதிக்கிற வெயிடி போனேன்னு கட் பண்ணி விட்டுறாங்க. சாரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, வேற வழியே இல்லாத பட்சத்துல அவனை நீ விட்டு கொடுத்துறது பெட்டர் இல்ல, உன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பாத்துட்டேன், இதுக்கப்புறம் அவனை நெருங்க முடியுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சிஜோங்கு நீ தான் அவனோட அம்மாங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய கூட இல்ல, உன்ன ஒரு பொருட்டா கூட அவன் மதிக்காத பட்சத்துல அந்த பையனுக்காக நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு விட்டுலனாலன்னு ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, ஆனா இவங்க பேசுறது எதையுமே கேட்க கூடாதுன்னு சாரா அப்படியே கண்ணு மூடினவ மூடினபடியே இருக்கா. ஆனா அவளுக்கும் அவளுக்குள்ள கஷ்டமா இருக்கு, செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஆனாவோட நியூ லான்ச்சுக்கு ஈவெண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க, ஹீரோயின் செம சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அந்த இடத்துக்கு, ஆனா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இவளுக்காக, ஹீரோவும் அப்பதான் அவங்க ஆளுங்க கூட வரா, இவள இப்படி பார்த்ததும் ஹீரோ அப்படியே விழுந்துட்டான், யாரையும் கவனிக்கல, இவளையே வெறிக்கு வெறிக்கு பாத்துட்டு இருக்கான், குட்டி பையன் அப்பான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான், அவனை தூக்கி வச்சுக்கிட்டுமே ஹீரோனியே பாத்துட்டு இருக்கான். ஆனா ஆனா அதை நோட் பண்ணிட்டாங்க, ஹீரோனே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறது, அப்பதைக்கு எதுவுமே கேட்டுக்கல, பொறுமையா கேட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டாங்க போல. அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு, ஹீரோ சும்மா இல்லாம இவளையே பாத்துட்டு இருக்கானா, ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அதனால மெசேஜ் அனுப்பி விடுறான், பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா தான் இருக்கேன், அதுக்காக நீங்க என்னையே பாத்துட்டு இருக்காதீங்க, பசங்க நோட் பண்ணா நம்மளுக்குள்ள பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லுவா. ஹீரோனா மொக்க பண்ணி விட்டுறான், நான் எங்க உன்ன பார்த்தேன், நான் குழந்தைங்களை பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைப்பதா பொழப்பக்க எடுத்துச்சான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க, அப்ப அங்க ஒரு போட்டோகிராஃபர் வந்துட்டு, சார் உங்களை ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கலாமான்னு கேக்குறாங்க, எல்லாரும் சரின்னு உட்காந்துருக்காங்க, ஹீரோயின் மட்டும் விலைக்கு உட்காந்துருக்கா, அவங்க ஹீரோ பார்த்துட்டு, சார் உங்களோட பெரிய பொண்ணு மட்டும் கொஞ்சம் ஃப்ரேம்லே இல்லாம இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்களான்னதும் ஹீரோக்கும் அசிங்கமா போச்சு, ஹீரோயினுக்கும் அசிங்கமா போச்சு, பசங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்குது. ஹீரோ கேட்டே கேட்டுறான், அவங்க என்னோட பெரிய பொண்ணு எல்லாம் கிடையாது, அவங்க என் பசங்களோட டீச்சர், ஏன் என்ன பார்த்தா அவ்வளவு பெரிய பொண்ணுக்கு அப்பா மாதிரியா தெரியுதுன்னு கேக்குறான். அவங்க இல்ல சார் தெரியாம கேட்டுட்டோம், கேமரால அப்படி தெரிஞ்சிச்சு நேர்ல அப்படி தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்குள்ள அது உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா ஃபேமிலி போட்டோவும் எடுத்து முடிச்சிடுறாங்க. இங்க தங்கச்சிக்காரிக்கு கல்யாண டேட் நெருங்கிடுச்சு, வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போந்த கூட தான் வந்திருக்கா, போந்த எல்லா ட்ரெஸ்லயுமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான். சரி கடைசியா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் பாக்குறேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு போய் ட்ரை பண்ணிட்டு வெளியில வந்து பாக்குற போந்தே காணோம், எங்க போனானே தெரியல, அவனுக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால அந்த பொண்ணு கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்ப எனக்கு என் குழந்தைக்கும் என்ன வழின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, இவ கால் பண்ணி என்னாச்சு சொல்லாம கூட எங்க போனன்னு கேக்குறா, அதுக்கு சமாளிக்கிறா, இல்ல இல்ல ஒரு முக்கியமான ஆபரேஷனா, நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் வந்துட்டேன், நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஹீரோயினோட வீட்டுல மழை பெஞ்சாலே போதும், வீடு ஃபுல்லா ஒழுவிட்டு இருக்கு, அது ஒரு பழைய வீடு தானே, இவங்க வாடகைக்கு போயிருக்காங்க, அந்த வீடு தான் ஓட்டையா இருக்குன்னு அங்கங்க பாத்திரம் வச்சிருக்காங்க. அந்நேரத்துக்கு கூகியோட அக்கா வேற வராங்க, தான் தம்பி குடும்பம் இப்படி ஒரு வீட்டுல இருக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, சாராவோட அம்மா கிட்ட போயிட்டு என் தம்பி குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களை இந்த வீட்டுக்கு நான் வரவேற்கலான் இருக்கேன், அதனால சீக்கிரமே உனக்கான ஒரு வீட்டை பாத்துட்டு போங்கறாங்க, சாராக்கும் இப்ப வேலை இல்லையா, இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சித்தி மறுபடியும் எங்கேயோ காசு ஆட்டையை போட்டு கோல்டு வச்சு பாத்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, புதுசா வாங்கிட்டு வந்ததை. அந்நேரத்துக்கு வயிற்று கலக்கவே யார் நம்ம ரூம்
ரூமுக்கு வர போறாங்கிற நம்பிக்கையில அந்த கோல்டு அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாங்க அந்த லாக்கர் ரூம் பூட்டாம. சாராவோட அம்மா அவங்க பாட்டு உள்ள வந்தவங்க இந்த கோல்டு காசுன்னு எல்லாத்தையும் பாத்துட்டாங்க. சித்தி வர சத்தம் கேட்டுதான் அமைதியா போய் உட்காந்துட்டாங்க. இப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சரி சண்டை போட்டதெல்லாம் மறந்துடு, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, வீடு காலி பண்ணணும், உன்கிட்ட எதனா இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ணனு கேக்குறாங்க. சித்தியா கொடுத்துருவா, அடுத்த கைக்கு சுண்ணாம்பே வைக்க மாட்டா, என்கிட்ட ஏதிரி காசு, நானே அஞ்சுக்கோ பத்துக்கோ என் பிள்ளை கிட்ட கேட்டுட்டு உட்காந்துருக்கேன், சுத்தமா இல்ல வேற ஆள்கிட்டனா கேட்டுக்கோன்னு சொல்றாங்க. இவங்க இல்லடி ஸ்பேருக்குன்னு எதனா காசு வச்சிருப்பல கையில, அதை கொடுத்தினா கூட நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேங்கிறாங்க. காசு பணம்லாம் கேட்டு இந்த பக்கம் வராது, ஃபர்ஸ்ட் வெளில போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆனா மழை பெய்யுதுன்னு தன்னோட பேக தலையில வச்சு கொண்டு போலான்னு பாப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயினோட அப்பா கொடை கொண்டு வந்துட்டாரு, வாங்க நானே உங்களை கூப்பிட்டு போய் விடுறேன்னு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற காலகட்டத்திலே அப்படிதான், இவங்க நினைய கூடாதுன்னு மொத்த கொடி இவங்களுக்கு பிடிச்சிட்டு இவர் கம்ப்ளீட்டா நினைஞ்சுகிட்டே வருவாரு. அது எப்படி நீங்க மட்டும் நினைக்கலாம், ரெண்டு பேரும் நினையாம போக ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஓகேனா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவர் அணைச்சாப்புல பிடிச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு கியூட்டான கப்பலா தான் வாழ்ந்திருக்காங்க, ஆனா தன்னோட சுயநலத்துக்காக அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம நினைச்சாலும் அவர் கூட வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இவங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இவங்களை அந்த கொடையில கூட்டிட்டு வந்தப்ப ஒரு நிமிஷம் இவருக்குமே அவரோட பழைய ஒய்ஃபோட ஞாபகம் தான் வந்து போகுது. எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்மளுக்கு இப்ப இது போய் ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சித்திக்காரி வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டா, என்னங்க இன்னைக்கு உங்க அக்கா வந்தாங்க, அவங்க வந்த நேரம் வீடு ஃபுல்லா ஒளிவிட்டே இருந்துச்சா, அதை பார்த்து ரொம்ப சங்கட்டமா ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லுவா. அது இப்போதைக்கு எதனா ஓட்டையை அடிச்சிடலாம், அடுத்த வருஷம் வேற ஒரு நல்ல வீட்டுக்கு போய்க்கலாம், அதுக்காக எல்லாம் அக்காவை ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லங்க இப்ப பிரச்சனை, உங்க அக்காவுக்கு ரெண்டு வீடு இருக்கான், பக்கத்துல ஒட்டி இன்னொரு வீடு இருக்கான், அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு கம்மி வாடகையில கொடுத்துட்டு இருக்காங்களாம், உங்க அக்கா அவங்கள வீட்டை காலி பண்ண வச்சுட்டு நம்மள அந்த வீட்டுல வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகே வாங்கன்னு கேக்குறாங்க. இவரு அறிவு இருக்கா உனக்கு, என்ன பேசிட்டு இருக்க நீ, எக்காரணத்துக்கு ஒண்ணு எங்க அக்கா கிட்ட அப்படிலாம் பேசி நீ அசிங்கப்படுத்த கூடாது, ஒண்ணுக்கு 100 தடவை சொல்றேன், எங்க அக்காவும் நானும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம்னா ஒரு நல்ல உறவை மேம்படுத்ததான், இந்த மாதிரி கேவலமான நினைவுகளோட அவங்க கூட என்னால ஒட்டிட்டு சுத்த முடியாது, அதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க இல்ல இல்ல நான் அப்படி சொல்லலங்க, அவங்க ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொல்லுவாங்க, அப்ப வேணான்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்மளா வாயை திறந்து கேட்க வேண்டாம், ஃபேமிலினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு கேக்குது. இந்த மானங்கிட்டது அவரோட மானத்தை வாங்கிட்டு இருக்குது. இதுல இவர் அவங்கள வில்லனா ஃப்ரேம் பண்றாருன்னு சொல்லி இவர் பயங்கரமா புடிச்சு கத்தி விட்டு போறாங்க. அவங்க பேசதான் நியாயம்னு ஹீரோக்கு அந்த லேடி சொன்னது உறுத்திக்கிட்டே இருக்கு. நெட்ல எல்லாம் சர்ச் பண்றான், இந்த வயசுல இருக்கவங்க எப்படி யங்கா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும்னு. என்ன பண்ணாலும் கழுத குதிரை ஆக முடியாது இல்ல, அது அவனுக்கே புரியுது. இது என்ன பண்ணியும் என்ன யூஸ் இருக்க போகுது, பாக்குறவங்க இப்படிதான் காலம் ஃபுல்லா சொல்லுவாங்கல்ல, கடைசி வரைக்கும் இப்படி ஒரு பேரோட தான் வாழணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் உங்களை மீட் பண்ணலாமனு கூப்பிட்டு விடுறான். உடனே போயிட்டு ஹேர் ஸ்டைல் சின்ன பையன் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கே காமெடியா இருக்கு. போவோம் எப்பயும் போற போக்குலே போவோம்னு சொல்லி போறான். ஹீரோயினும் வரா, ஹீரோயின் வந்ததும் வாங்க என்னோட பெரிய பொண்ணே, பைனலி என் பெரிய பொண்ணு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு அதையே சொல்லவே ஹீரோயின் எதுக்கு அதை போயிட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்கீங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுவோம், இதுக்கெல்லாம் நம்ம அஃபெக்ட் ஆகவே கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் பிரைட் கலரா போட்டு முடியை கொஞ்சம் தூக்கி கட்டிருந்தேன்னா நானும் பெரிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருப்பேன், நான் சின்ன பொண்ணா காமிச்சுக்கணும்னு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டேனா, அதனால கூட அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அப்படி தெரியணும்னு நினைக்கிறது நல்லது தானே, ஏன்னா ஜெனி எப்ப பாரு அங்கிள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு கிழமை அப்படி அப்படின்னு என்ன சொல்லிட்டே இருப்பா, நானும் அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு கேட்பா. ஹீரோயின் அப்படிலாம் இல்ல, உங்களை பாக்குறப்ப ஒரு ஓல்டர் பிரதர்னு சொல்லலாம், அந்த வைப்பனா கிரியேட் ஆகுமே கண்டி, அங்கிள் அளவுக்கு எல்லாம் ஒன்னும் கிரியேட் ஆகாது, நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னதும் தான் உன் முகத்துல சிரிப்பே வருது, உண்மையாவே என்ன பார்த்தா ஒரு பெரிய அண்ணன் மாதிரிதான் ஃபீல் ஆகுதான்னு கேக்குறான். ஆமா அப்படிதான் இருக்கீங்க, யாரு உங்களை அங்கிள்னு சொன்னா, யார் அப்படி சொன்னாலும் இனிமே விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுவா. ஹீரோ சரி ஓகே என்ன பார்த்தா அண்ணன் மாதிரிதானே தெரியுது, அப்ப என்ன ஒப்பானு கூப்பிடலன்னு கேக்குறான். ஹீரோயின் கூப்பிட்டு ட்ரை பண்றா, அவளால முடியல, இல்ல இத்தனை நாள் சாரு சாருன்னு கூப்பிட்டுட்டுனா திடீர்னு அப்படி மாத்தி கூப்பிட முடியல, நான் சீக்கிரமே பழகிடுறேன்னு சொல்லுவா. ஹீரோ பாத்தியா ஏன்னா அப்படி கூப்பிடுற ரேஞ்சுக்கு நான் இன்னும் வரல போலன்னு மூஞ்ச தொங்க போட்டுக்கிறான். இவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒப்பானு கூப்பிட்டு அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல கத்துறா, பாத்தீங்களா நான் கூப்பிட்டுட்டேன், ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருதுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறா. ஹீரோ ஏய் நில்லு, ஒப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஒப்பா கையை பிடிச்சிட்டு போ, எதுக்கு தனியா ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி பின்னாடியே கூப்பிட்டுட்டே வரா சிரிச்சுக்கிட்டு. கொஞ்ச தூரம் வந்ததா அவளோட கையை பிடிக்கலான்னு வருவான், அதுக்குள்ளே இவங்க வீட்டு கிட்டேயே நெருங்கிடுவாங்க. ஹீரோயின் சரி நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்கன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டா. இத சாரா மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா, அவ போனதும் இவ வந்து கேக்குறா, ஏன் சார் மிஸ் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஏன் சார் பிடிக்கல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே நான் பாத்துட்டு தான் இருக்கேன், என்ன ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு கேக்குறா. ஹீரோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவான். சார் ஒரே ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி நான் நடந்துப்பேன், பிளீஸ் ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறா. ஹீரோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, இந்த சப்ஜெக்ட நீங்க அப்படியே விடுறது பெட்டரா இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை பத்தி நம்ம பேச வேணாமேங்கிறான். இவ இப்பதான் புரியுது, ஏன்னா அவ 20ஸ்ல இருக்கா, நான் 40ஸ்ல இருக்கேன், அதனால தானே அவ்வளவு பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க வயசுல கம்மியா இருக்க பொண்ணுங்க உங்களை தேடி வர்றத
அதெல்லாம் பணத்துக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்லைன்னு சொல்லுவா. ஹீரோ இதோட வாய மூடிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு கத்துறான். சார் உங்களுக்கு இப்ப புரியாது, தன்னோட 20ஸ்ல இருக்க ஒருத்தர் இப்படி ஒரு வயசானவரையும் பிளஸ் 3 குழந்தைங்களுக்கு அப்பாவான ஒருத்தரையும் எதுக்காக தேடி வரணும்? நீங்க ரிச்சா இல்லனா அவ வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? வேற எந்த ஒரு ரீசனுமே இல்ல சார், பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கா. ஆனா நான் அப்படி இல்ல சார், நான் உங்களை ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கேன், 5 வருஷமா உங்க கூடவே இருக்கேன். இப்ப வந்து அவளோட லவ் உண்மைன்னு நம்புறீங்க, ஆனா 5 வருஷம் உங்க கூட இருக்க ஏன் லவ் ஃபேக்குன்னு நம்புறீங்க? நான் அப்படி என்னதான் சார் பாவம் பண்ணனு கேக்குறா. ஹீரோ இத பத்தி உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல, நான் கிளம்புறேன்னு கிளம்புறான். ஒன்னே ஒன்னுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இது வரைக்கும் எப்பயாச்சும் ஒரு தடவை என்ன ரொமான்டிக் வேலை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேக்குற டக்குன்னு சொல்லிட்டான். இல்ல நான் அப்படி உங்களை பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு பேலன்ஸ் வர வேண்டிய அமௌண்ட் எல்லாமே உங்களை வந்து சேரும், நீங்க அதுக்காக கூட இங்க வர வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவா இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், நான் உங்களை மட்டும்தான் சார் காதலிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்னு கேக்குறா. ஹீரோ எதுவுமே பேசாம அந்த கையை தட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இது எல்லாத்தையுமே மெய்டக்க வேற ஒளிஞ்சிருந்து பாத்துட்டாங்க, அவங்க கதை எதையுமே கேட்காம கம்ப்ளீட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு ஹீரோ சாராவை கழட்டி விட்டு வேலை விட்டு தூக்கிட்டான் அப்படின்னு இவங்க ஒரு புது கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்ன பூகம்பமா வெடிக்க போகுதுன்னு தெரியல, ஆனா ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்ததும் என்ன இந்த ராத்திரி வெளில வெளில போயிட்டு வரேன், ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்க அவங்கள மீட் பண்ணிட்டு வரையான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இல்லன்னா சொல்லல, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் தான் மீட் பண்ண போனேன்னு, இப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு பயந்துட்டே கேக்குறா. அவங்க அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, யாருமா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இல்ல நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம், ஆனா இவ்வளவு சீக்கிரம் இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நம்ம போக போக இதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டா. ஆனா இவங்களும் அது ஹீரோவா தான் இருக்கும்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கல, என் பொண்ணுக்கு யாருன்னா நல்ல பிடிச்ச பையனா தான் இருப்பான், அந்த அளவுக்கு முட்டாளாலாம் அவ யோசிக்க மாட்டான் சொல்லிட்டு இருக்காங்க. மேட் அக்கா ஹீரோயின் கிட்ட, ஏ உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, சாரா எதுக்காக வேலை விட்டு போனாங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நேத்து ராத்திரி அது வந்துன்னு சொல்ல வருவாங்க, அதுக்குள்ள குட்டி பசங்க வந்துட்டு வாங்க பேட்மிண்டன் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க பிள்ளைங்களா, நான் வரேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மேட் அக்கிட்ட கேக்குறா, யாருக்கா எதனால அவங்க வேலை விட்டு போனாங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. சொல்லலான்னு வராங்க, சரி ஓகே இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நானே அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், இப்ப போய் நீ விளையாட போன அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா தான் என் வாய் சும்மா இருக்குதா, சரியான ஊர் நோட்டீஸா இருக்குது, இப்ப இவகிட்ட அந்த உண்மையை சொல்லி இவ போய் 4 பேர்கிட்ட சொல்லி என் வேலைக்கு நானே ஒல வச்சிருப்பேன், அமைதியாவே இருப்போம், அவளுக்கு தெரிஞ்சா தெரியுது தெரியாம போகுதுன்னு விட்டுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு குழந்தைங்களுக்குன்னு ட்ரெஸ் கொண்டு வராங்க, ஹீரோ ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான் இப்பயுமே. ஆனா ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதை வச்சு ஒருவேளை நம்ம பொண்ணு டேட் பண்றது இவனாதான் இருக்குமா அப்படிங்கிற கணிப்புக்கு வந்துட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் குழந்தைங்கிட்ட கொடுத்தா ஹீரோவும் ஹீரோயினும் சும்மா இல்லாம இப்பயுமே அவங்க கண்ணு எதிர்க்க மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்குதுங்க. ஹீரோவை தனியா மீட் பண்ணி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் கேட்கலாமாங்கிறாங்க. ஹீரோ என்ன விஷயம், என்ன வேணா கேட்கலாம் கேளுன்னு சொல்றான். இல்ல உனக்கு மிஸ் பார்க் மேல எதனா ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிட்டான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு, சீக்கிரமே இன்னொரு எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.